கொடுப்பதற்காக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பதற்காக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினம் திங்கட்கிழமை மாலை திருவருட்பிரகாச வள்ளலாருடைய 202வது அவதார திருநாளுக்கு ஒட்டிய நாளிலே நாம் வள்ளற் பெருமானுடைய பெருமைகளை, மகிமைகளை, தத்துவங்களை சிந்திப்பது என்பது சாலச்சிறந்த ஒரு செயலாக இருக்கும் என்ற நோக்கத்திலே இன்றைய சிந்தனையை நாம் அமைத்துக் கொண்டோம். குறிப்பாக நமது குரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சூட்சும குருவாக இருந்ததோடு மட்டுமின்றி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய உடலிலே நேரடியாக ஆத்மசக்தியோடு இணைந்து அவரை இயக்கியவரும் வள்ளற் பெருமான். இதை மகரிஷி அவர்களே தன்னுடைய கவிகளிலே விளக்கியிருக்கிறார்கள். இது மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு சித்து செயல் போல உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம வள்ளலாரை ஊன்றி படிக்கும் போது மகரிஷி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்வதை விட வள்ளலார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே தான் மகரிஷி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லலாம். ஏன்னா மகரிஷி அவர்கள் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர் வள்ளலார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர் வள்ளலார். அப்போ அவர் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த சமுதாய நலனுக்காக மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் போட சொன்னாரு. அப்புறம் ஜோதி வழிபாடு செய்ய சொன்னாரு. இன்னும் உயிர்கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார். புலால் தவிர்க்க சொன்னார். இப்படி சில செய்திகளை மட்டும் பெரும்பாலான மக்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லப்போனா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு தெரிந்த அளவுக்கு கூட வள்ளலார் இந்த உலகத்திற்கு இன்னும் தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வள்ளலார் சொன்ன அன்னதானங்களும் வள்ளலார் சொன்ன தீப வழிபாடுகளும் நடக்கிறது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சொன்ன தத்துவங்கள் எந்த அளவிற்கு மக்களிடையே சென்றிருக்கிறது, அவர் சொல்ல வந்த அந்த மெய்ஞான உணர்வு எந்த அளவிற்கு மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சிந்தித்தோமானால் இன்னும் அது செல்லவே இல்லை என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா மகாத்மா காந்தி அவர்கள் நான் நினைத்த சுதந்திரம் இது வல்ல என்று சொல்வது போல
மிகப்பெரிய மகான்கள் ஞானிகள் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை மக்கள் ஏற்கின்ற அளவுக்கு அவருடைய தன்மை இல்லை. அதனாலதான் வள்ளலாருடைய மிகச்சிறந்த உயர்ந்த மொழிகள்ல இரண்டு மொழிகள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொன்னதுதான் அவருடைய உச்ச ஞானத்தை வெளிப்படுத்துது. இன்னொரு இடத்துல அவர் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பதையும் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். இப்ப கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம், நான் மீண்டும் வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி வருவேன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் வருவேன். ஒவ்வொரு உயிரும் இறையுணர்வு பெறுகின்ற வரைக்கும் என்னுடைய பணி நிற்காது என்று அவர் உறுதி எடுத்திருக்கிறார். அதாவது மகான்கள் பல ஆயிரம் பேர் இருந்தாலும் வள்ளல் பெருமானை போன்ற அந்த மகான்களுக்குள்ளேயே பல உயர்ந்த நிலைகளை கடந்த மகான்கள் வெகு சிலர் தான். சித்துக்கள் மொத்தம் 6 கோடிக்கு மேல் இருப்பதாக வள்ளலார் தெரிவிக்கிறார். சித்துக்கள் 6 கோடிக்கு மேல் இருப்பதாக, அத்தனை சித்துக்களையும் பெற்றவர் வள்ளலார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. அப்ப அவர் எவ்வளவு ஒரு பெரிய ஆற்றலை பெற்றிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய கடலிலே நம்மை மூழ்கடிக்கிறது. அவர் சொன்ன கருத்துக்களும் வேதாத்திரிய கருத்துக்களும் என் அறிவுக்கு எட்டி 99% அப்படியே இணைந்து செல்கிறது. அப்போ மகரிஷி கிட்ட வள்ளலார் ஒரு நாள் நள்ளிரவு பௌர்ணமி தினத்திலே அவருக்கு காட்சி அளித்து, நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேன் அப்பா, இதை நீ வெளி யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லி மறைக்கிறார். மகரிஷி கூட என்று என்னை வள்ளல் பெருமான் எதிர்கொண்டு ஆட்கொண்டாரோ அன்று முதல் கொண்டு என்னுடைய அனைத்தையும் எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நான் வந்து இந்த சமுதாய பணிக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் என்று அந்த கவியிலே பதிவிக்கிறார். மகரிஷி அவர்களுக்கு அவர் படிப்பு 3வது தான், பெரிதாக தமிழ் புலமை கிடையாது. ஆனால் அவருடைய கவிகள் எல்லாமே மிக அற்புதமான தமிழ் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இது வள்ளலாருடைய இணைப்பிலால் ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயமாக மகரிஷியே கூறியிருக்கிறார். அதுபோல வள்ளலார் என்னவெல்லாம் சொல்ல நினைத்தாரோ செய்ய நினைத்தாரோ அது எல்லாம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இன்னும் ஆழமாக இந்த உலகத்திற்கு ஏற்ற மாதிரி செய்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். அப்போ வேதாத்திரி மகரிஷியை நான் வந்து வள்ளலாருடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் பார்க்கிறேன். வள்ளலார் இப்ப இருந்திருந்தார்னா என்ன செய்திருப்பாரோ? ஆனால் ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பது பல மகான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகிற அனுபவம். 50 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார் வள்ளலார். 1823 தொடங்கி 1874 அவர் மறைகிறார். அந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே அவர் செய்த செயல் என்பது மிகப்பெரிய செயல், சாதாரணமான செயல் அல்ல. இன்று கூட ஜாதி மத இன மொழியில எத்தனை விதமான எதிர்ப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 2024, 200 ஆண்டுகள் இன்றளவும் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி பெற்றும் இவர் மக்கள் அறிவில் உயர்வு பெற்றும் இன்னைக்குமே நம்ம ஜாதி மதத்தில் எவ்வளவு உயர்வு தாழ்வுகளை வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற சமுதாயம். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு சமுதாயத்திலே இதை எதிர்த்து ஒரு தனி மனிதர் செயல்பட்டிருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு வீரனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும்.
இப்ப எவ்வளவு இறைவனுடைய அருளோடு அவர் ஒன்றி இருந்தால் அவர் அவ்வாறு செய்திருக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. இப்ப வள்ளலார், நான் அவரோட வாழ்க்கை வரலாறை பெரிதாக உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா அதெல்லாமே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். வள்ளலார் அவருடைய தந்தையாருக்கு 6 மனைவிகள், 5 மனைவிகள் திருமணம் செய்து இறக்கிறார்கள். 6வது மனைவி சின்னம்மாள் அம்மையார். ரெண்டு பேருக்கும் அம்மா பேர் ஒண்ணு, வேதாத்திரி மகரிஷிக்கும் வள்ளலாருக்கும் அம்மா பேரு சின்னம்மாள். அவருக்கு 5 குழந்தைகள், 5வது குழந்தை வள்ளலார். அதற்கு முன்பாக 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். என்ன, வள்ளலார் பிறந்த 6வது மாதத்திலே அவருடைய தந்தை மரணம் ஏற்படுகிறது. வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வறுமையை அவர் சந்தித்திருக்கிறார். வள்ளலார் அதை விட கடுமையான வறுமையை அவர் சந்தித்திருக்கிறார். கணவன் தவறிய அம்மா என்ன செய்வதென்று அறியாது தன்னுடைய சகோதரனுடைய இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு மிகப்பெரிய கொடுமையில் தவிக்கிறார்கள், வறுமையின் கொடுமையில். ஔவையார் சொல்வது போல, கொடிது கொடிது இளமையில் வறுமை என்று சொல்வது போல, அந்த வறுமையை இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். அப்ப அந்த வறுமைக்கு காரணம் என்ன என்பதை இருவருமே மிக ஆழமாக அதிகமாக யோசித்திருக்கிறார்கள். அப்ப இரண்டுக்குமான தீர்வு என்பது ஆன்மீகம் என்றுதான் இருவருமே முடிவெடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஆன்மீக துறையில இருக்கிற அறியாமையை விளக்க வேண்டும். அப்ப வள்ளலார் இருந்த காலத்திலே அறியாமையை விளக்க சென்ற போது அங்கு உணவின்றி பல உயிர்கள் துன்பப்படுவது அவருடைய காலத்திலே நிகழ்ந்திருக்கிறது. உணவின்றி பல உயிர்கள் துன்பப்படுவதை பார்க்கிறார். அப்போ அந்த உயிர்களுடைய துன்பத்தை அவரால் பார்த்து சகிக்க முடியாத போது அப்பதான் அவர் அந்த அன்னதான திட்டத்தை கையில் எடுக்கிறார். அவர் கொடுக்க வந்தது அறிவுதான திட்டம்தான், ஆனால் அன்றைய சூழல் தேவை அன்னதான திட்டமாக இருந்ததால் அதையும் கையில் எடுக்கிறார். அதோடு அவர் நின்று விடவில்லை. அன்னதானத்திற்கும் மேலாக அறிவுதானத்தை அவர் பன்மடங்கு செய்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். மகரிஷி அவர்களுடைய கவிகள் 2000 என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் திருவருட்பாவிலே 6000 கவிகளை எழுதியிருக்கிறார் வள்ளலார் அவர்கள். 6000 கவிகள், இதற்கு அவர் பள்ளிக்கூடம் போனதில்லை. அப்பா தவறி இருக்கிறார், அண்ணன் சபாபதி தான், தம்பியை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார். அங்கு ஒரு மிகச்சிறந்த, அன்றைய காலத்திலே மிக உயர்ந்த அறிவு நிலையில் இருந்த ஒரு ஆசிரியரிடம் வள்ளலாரை பள்ளிக்கு சேர்க்கிறார்கள். அவருக்கு பள்ளி படிப்பிலே நாட்டம் இல்லை. அப்போ அவரு ஒரு முருகர் கோவிலிலே சென்று தினந்தோறும் வழிபட்டு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அதை பார்த்து ஒரு நாள் அந்த ஆசிரியர் வியந்து அவர் பாடிய பாடலிலே கரைந்து அழுது, இவர் இந்த கல்வியை படிப்பதற்கு வந்தவர் அல்லப்பா, அவர் அந்த கல்வியை படிப்பதற்கு வந்தவர் என்று சொன்னதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாத்திரி மகரிஷியுடைய பிறப்பிலே எப்படி ஒரு மகான் தோன்றி அவருக்கு வேதங்களுக்கு அத்திரி, வேதாத்திரி, வேதங்கள் என்றால் மறைபொருள், அத்திரி என்றால் மலை, சரிங்களா? வேதம் என்றால் உண்மை உயர்ந்தது. அப்போ அந்த மறைபொருளாக இருக்கிற இறைவன், அந்த அறிவு, வேதம் என்றால் இன்னொரு பொருள் அறிவு, அத்திரி என்றால் மலை. அப்போ அந்த அறிவு மழை என்று அந்த மகான் மகரிஷிக்கு பேர் வைத்தது போல, திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பிறப்பிலேயே ஒரு ஞானியினுடைய தொடர்பு அங்கே இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை விவிக்க வந்த மகான் என்று அவர்கள் பிறந்த போதே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தெய்வீக குழந்தை. அவர் பேரு ராமலிங்கம். ராமர் என்பது வைஷ்ணவத்தையும், லிங்கம் என்பது சைவத்தையும் கொண்ட பெயர்கள். அப்ப சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு இருப்பதாலே அந்த பெயர் வந்ததாக அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை சமயங்களையும் இணைப்பதற்கான ஆற்றலை வள்ளலார் பெற்றிருந்தார் என்பது பிற்காலத்தில் தான் தெரிந்தது.
அவர் 1867 சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வடிவமைக்கிறார். அதான் மகரிஷி அவர்களுடைய உலக பொது அருள்நெறி சமயத்திற்கு அடிப்படையான ஒரு வித்து என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் என்ன அமைக்கிறார், வள்ளலார் அவர்கள் 1867 சர்வ சமய சரிங்களா சமரச சுத்த சன்மார்க்க சமயத்தை உருவாக்குகிறார். அன்னைக்கெல்லாம் மடங்களை உருவாக்கி கொன்ற மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தை உருவாக்கியவர் வள்ளலார். இது மிகப்பெரிய புரட்சி அந்த காலத்தில். நீங்க அந்த காலத்தில இருந்து சிந்திக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ஜாதி மதம் என்ற பெயராலே மக்கள் எந்த அளவிற்கு துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. அப்போ அந்த காலத்திலே அவர் அந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தியாகவே இப்போ எனக்கு இருந்துட்டே இருக்கு. எப்படி இந்த ஒற்றை மனிதர் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அவர் இறையாற்றல் மேல் உணர்வு கொண்டிருந்தால், உயிர்களின் மேல் அன்பு கொண்டிருந்தால், தன்னுயிரை துச்சமென கருதி இருந்தால் தான் அதை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. அப்போ அந்த அளவிற்கு வள்ளல் பெருமானுடைய ஆற்றல் நிறைந்திருக்கிறது. என்ன இன்னுமே அவர் சொன்ன அந்த சத்தியத்தின்படி வள்ளலாரை பின்பற்றுபவர்கள எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா வள்ளலார் சொன்ன செய்திகள் எல்லாம் மிக மிக உயர்ந்த ஞானங்கள், உயர்ந்த ஞானங்கள். வெறும் அன்னதானத்தை வழங்குவதாலோ ஒரு தீபத்தை வணங்குவதாலோ வள்ளலாரை நாம் அடைந்து விட முடியாது. அவர் சொன்ன செய்திகள் குறிப்பாக 6 திருமுறைகளை அவர் எழுதியிருக்கிறார். அதில் 5 திருமுறைகள் அவர் வந்து ஞானத்தினுடைய முதல் நிலையிலிருந்து எழுதியது, ஆனால் 6ஆம் திருமை ஞானத்தினுடைய உச்ச நிலையிலிருந்து எழுதியது. அதை கூட அவருடைய முதன்மை சீடரிடம் இந்த 6ஆவது திருமுறையை இப்பொழுது வெளியிட வேண்டாம் என்று கூட வள்ளலார் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா அதில் அவ்வளவு அவ்வளவு சமுதாய மாற்றத்திற்கான விஷயத்தை அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் மறைவுக்கு அப்புறம்தான் அந்த 6ஆம் திருமுறையே வெளிவந்தது, இது நிறைய பேருக்கு தெரியாது. அதிலே அகவல் என்று ஒரு விஷயத்தை எழுதுகிறார், 1596 வரிகள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருக்குறள் இருக்கிற 1330 குறளுக்கு இவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமே, வள்ளலாருடைய 6000 கவிகளுக்கு நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல? பல்வேறு ஆற்றல்களை பெற்றவர்களாக வள்ளலார் இருந்திருக்கிறார், பல்வேறு சித்திகளை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார். அப்போ அந்த அகவல் என்ற விஷயத்திலே அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்பது போல, எப்படி திருக்குறளே அத்தனை வாழ்க்கைக்கான தத்துவங்களையும் கொடுத்திருக்கிறார்களோ அதுபோல வள்ளலார் அவர்கள் 6ஆம் திருமுறையிலே குறிப்பாக அகவலிலே சரிங்களா அத்தனை விஷயங்களையும் அடக்கி இருக்கிறார். ஒரு மனிதன் இறையுணர்வை பெறுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கைப்படுத்தும் போது அது நாம் இறையுணர்வை பெறுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அவ்வளவு செய்திகளை அதுல நிரப்பி இருக்கிறார். அது எவ்வளவு நாள் எழுதப்பட்டது என்றால் அது பெரிய ஆச்சரியம். ஒரே நாள் இரவிலே அமர்ந்து மொத்த அந்த அகவலையும் எழுதியிருக்கிறார். 1596 வரிகள் ஒரே நாள் இரவில் எழுதப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ வள்ளலார் அவர்கள் அந்த அகவலிலே அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நமக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு அகவலை பாராயணம் செய்கிறோம், ஆனா அகவல்களுக்குள்ளே இருக்கிற செய்திகளை நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதுதான். அதைத்தான் அவர் சொன்னார், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று.
அப்புறம் வேதாத்திரி மதுரைக்குள்ள வந்து அவரே என்ன பண்றாரு, அவர் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்திகளை மீண்டும் இன்னொரு மகான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது பெரிய விஷயம். அப்போ அவர் சொல்கின்ற பல உயர்ந்த ஞானத்திலே சிலவற்றை நாம் இன்று சிந்திப்போம் மகரிஷியோடு ஒப்பிட்டு. நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளலார் சொன்னதா மகரிஷி சொன்னதானே நிறைய பேருக்கு டவுட் ஆயிடுச்சு. அதாவது இறைவனை அடைவதற்கு மகரிஷி அவர்கள் சொன்ன செய்தி இரண்டு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த இரண்டும் தான் மகரிஷி அவருடைய உச்சகட்ட செய்தி. இது எந்த வேதாத்திரிய அன்பர்களை கேட்டாலும் நாம சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை உணர்வை பெறுவதற்கு, பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு, மகிழ்வாக வாழ்வதற்கு செய்ய வேண்டிய இறுதி செய்தி மகரிஷி சொன்னதுன்னா இரண்டொழுக்க பண்பாடு. அதே விஷயத்தை வள்ளலாரும் அப்படியே சொல்லியிருக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல். எது ஜீவகாருண்ய ஒழுக்கம்? எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது. எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமல் இருப்பது, அதுதானே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுதான் இறைவனை அடைவதற்கான மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்போ ஜீவகாருண்யம் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினால் வரக்கூடிய துன்பங்களும் ஊழ் வகையினால் வரக்கூடிய துன்பங்களும் சத்தியமாக வராது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஜீவகாருண்யம் என்றால் நண்பர்களே நன்றா புரிந்து கொள்ளணும், உயிர் கொலை செய்து மாமிசத்தை புசிப்பது மட்டும் நிறுத்துவது ஜீவகாருண்யம் அல்ல. இது ஒரு அடிப்படையான புரிதல். அது தேவைதான், இல்லை என்று சொல்லல வள்ளலார். அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் வள்ளலாரை நாம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மகரிஷி அவர்களுக்கும் அந்த கருத்து உடன்பாடுதான். உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு வேண்டும் என்று மகரிஷி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனா வள்ளலார் அந்த துன்பத்தை கண்டு சகிக்க முடியாமல் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த புலால் தவிர்த்தவர்கள் மட்டும்தான் அந்த சத்திய ஞான சபைக்குள்ள வர வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக வைத்து விட்டார். ஆனால் மகரிஷி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறுபடுகிறார். நீங்க புலால் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வாங்க அறிவித்திரு கோயிலுக்கு வாங்க, வந்து இந்த பயிற்சிகளை யோக முறைகளை எல்லாம் செய்யுங்கள், அறிவை உயர்த்தி கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே அந்த புலால் உண்பது என்பது போய். நிறைய பேர் கேட்பாங்க வேதாத்திரி மகரிஷிட்டு வந்தவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னு. இங்க யாருமே திட்டமிட்டு நிறுத்தியது கிடையாது, நல்லா புரிந்து கொள்ளும் என் அறிவு கெட்டி. இங்க யாருமே திட்டமிட்டு நிறுத்தல, நீங்கள் பயிற்சிகளை அந்த சத்தியத்தை அந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படும் போது அது தானாகவே உங்களை விட்டு விலகுகிறது. குடிகாரன் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு, நீங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க குடியை முற்றிலுமாக நிறுத்தி விட்டீர்களானால் குடிகாரன் உங்களை விட்டு தானாக நின்று விடுவான். இது இயற்கை. நல்லவர்களோடு கெட்டவர்கள் இணையவே முடியாது. நல்லவர்களுக்கு நட்பு வட்டாரம் மிக மிக குறுகிய அளவில் இருக்கும். நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்கள் தீமை செய்யும் போது உங்களுக்கு இருந்த நட்பு வட்டாரம் நீங்கள் நல்லவனாக இருக்கும்போது உங்களிடம் இருக்காது. அப்போ அந்த ஜீவகாருண்யம் என்பது என்ன? அந்த ஜீவகாருண்யத்துடைய வலிமை என்ன? எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற அளவிலே நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்தீர்களே ஆனால் உங்களை எந்த கர்ம வினை கூட வந்து தாக்காது என்று சத்தியம் செய்கிறார் வள்ளற்பெருமான். அப்ப அது எவ்வளவு ஒரு உயர்ந்த நெறிப்பாரு, மிக மிக உயர்ந்த நெறி. அந்த இடத்துல வள்ளலார் சொன்ன ஒரு கூற்றுல, உங்கள் உடலை வருத்தி உண்ணாவிரதம் இருப்பதை விட வாடுகின்ற உயிர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது மிகச்சிறந்தது என்று பேசுகிறார் மகரிஷி. அதே கருத்தை அப்படியே வலியுறுத்தி இருக்கிறார்கள். உங்கள் உடலை வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஜீவகாருண்யத்திலே உங்கள் உடலை வருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது.
இது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். இதை வருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது பாவத்திலும் பெரும் பாவம். அது உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய உடலை, உங்களுடைய மனதை நீங்கள் வருத்திக் கொள்வதுதான் பாவத்திலும் பெரும் பாவம் என்று சொல்கிறேன். அதனாலதான் ஜீசஸ் முதல் கொண்டு பல ஞானிகள் எப்பாடுபட்டாவது மகிழ்ச்சியா இரு என்று சொல்கிறார். அப்ப இந்த பிறர் துன்பம் கொடுக்காத ஒரு செயல் என்பதை வள்ளலாருக்கு மேல சொல்லிவிட முடியுமா என்பது தெரியல. வள்ளலார் உழந்த சத்திய ஞானத்தின்படி அவர் எதை கொண்டு வர முயற்சித்தார் அப்படின்னா, அவரும் சைவ சமயத்துலதான் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அதாவது ஒரு நெறியிலே தொடங்கி நெறி கடந்த நிலைக்கு சென்றவர்கள் வள்ளலாரும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்களும் பக்தி மார்க்கத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். பிள்ளையார் பூஜையெல்லாம் செய்திருக்கிறார். அப்படி வள்ளலார் பல ஆண்டு காலம் கோவில்களிலே சென்று சொற்பொழிவாற்றி இருக்கிறார், பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு பிறகு அவர் வரும்போதுதான் அவருக்கு அந்த ஞானத்தினுடைய உச்ச நிலையை அவர் தொடுகிறார். அந்த உச்ச நிலையை தொட்ட போதுதான் தெரிகிறது அத்தனை தெய்வங்களுமே உயர்ந்ததுதான், அத்தனை மதங்களுமே உயர்ந்ததுதான், அதில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை அனைத்தும் ஒன்றுதான். அப்போ மதங்களுக்குள்ளே சண்டை தேவையில்லை, வேறுபாடு ஜாதி மத இன மொழியிலே வேறுபாடு தேவையில்லை, எல்லா உயிர்களிலும் இறைவனே இருக்கிறான் என்ற தத்துவத்தை அவர் ஆழமாக புரிந்து கொண்டார். இப்ப எல்லா உயிர்களிலும் இருக்கிற அம்மா இறைவன், ஆடு மாடு கோழி பன்றி ஒட்டகம் எருமை கடா மீன் முட்டை ஆகிய அனைத்து உயிர்களும் உடல்கள் எல்லாம் உணவுப் பொருள் அல்ல, அவை கடவுள் வாழும் ஆலயங்கள் என்று. எனக்கு ஏன் வள்ளலார் இன்னும் ஆழமாக மக்களிடை பரவவில்லை என்று நான் சிந்தித்த போது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்று இதுதான். அவர் மெயினா வலியுறுத்தியது மாமிசத்தை தொடாதே, புலாலை தொடாதே, உயிர்கொலை செய்யாதே என்று அவர் சொன்னார் பாருங்க. அதனாலேயே இன்னும் நம்ம வள்ளலாரே பிடிக்கலையோன்னு நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. ஏன்னா இது உண்மைதான். என்ன கேட்டு இன்னைக்கு வந்து 100க்கு 1 நபர் புலால் தவிர்த்தவர் இருப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பெரிய வந்து கேள்வியாக நான் வந்து பாக்குறேன். அதுக்கு விடை இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். என்ன அறிவு கெட்டி சொல்றேன். ஏன்னா அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் அந்த மயக்கத்திலே சிக்கி கொண்டிருக்கிறது. தவறு என்று சொல்லவில்லை, மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லுகிறேன். அப்ப அவர் அதை ரொம்ப வலியுறுத்திட்டார். மகரிஷி அவர்கள் அதை அந்த அளவுக்கு வலியுறுத்தல, அந்த அளவுக்கு அவர் வலியுறுத்தல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு ஐந்தொழுக்க பண்பாட்டுல மட்டும் அது லைட்டா டச் பண்றாரு. இப்ப மகரிஷி அவங்ககிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க என்ன வள்ளலாருடைய நெறியில இருந்து வந்தன்னு சொல்றீங்க, நீங்க இந்த புலால ஏன் இவ்வளவு தூரம் வலியுறுத்தாம இருக்கிறீங்க என்று சிலர் கேட்கும்போது அவர் சொல்றார், அதை நான் வலியுறுத்தினா எங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, அதை வலியுறுத்தினா இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இங்க கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள், இங்கு செய்யப்படுகின்ற தியானத்தை ஒருவன் சரியாக செய்தானால் அவனே அதை விட்டு விடுவான். நீங்கள் எதையும் அவங்ககிட்ட விடு அதை செய் என்று எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இங்கு அப்பேற்பட்ட பயிற்சிகளை வடிவமைத்து விட்டோம். இது வள்ளலாருடைய ஒரு மாற்று ஒரு செயல் சிந்தனையாக நான் பார்க்கிறேன். சரி, அப்போ வள்ளலார் சொல்றார், வள்ளலாருடைய காலத்திற்கு முன்பாக பொதுவாக மக்களுடைய வேண்டுதல் எல்லாம் தனக்காக மட்டுமே இருந்தது இல்லையா? வள்ளலார் பிரார்த்தனை செய்யக்கூடிய முறையை சொல்றார் பாரு. ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியில்லை, இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கி விடுகின்றன. பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் இப்படித்தான் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்னு சொல்றாரு, இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல். மகரிஷி என்ன சொல்றார், வாழ்க வையகம் என்று சொல்லிவிட்டார். முதல் வாசகமே வள்ளலாருடைய
மொத்த வாசகமாக அமைந்து விட்டது. அப்போ உலக மக்கள் அனைவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வள்ளலார் வலியுறுத்துகிறார். நாம் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கறது உண்டு நம்ம குழந்தைகள், எல்லாரும் போனா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டோம். எவ்வளவு பேர் உலகில் இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது வள்ளலாரில் தான் தொடங்குச்சு, அவருடைய வேண்டுதலே அப்படித்தான் இருந்தது. எல்லா உயிருக்கும் அன்பு செய்தல் வேண்டும் என்றுதான் கேட்டார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அப்போ பிரார்த்தனை வந்து எல்லா உயிர்களுக்குமானதாக இருக்கணும். நிறைய பேர் நம்மளை வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க, தனிப்பட்டு நீங்கள் வாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியறதில்லை. வாழ்க வையகம் என்று சொன்னாலே நான் உங்களை வாழ்த்தி விட்டேன் என்றது அர்த்தம். இன்னைக்கு ஒரு 100 முறை வாழ்க வையகம் என்று சொன்னாலும் அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் 100 முறை வாழ்த்தி இருக்கிறேன் அர்த்தம். மகிழ்ச்சியோட சிந்தனை அனைத்துமே உலகம் 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 என்றுதான் இருந்தது. உண்மையான ஞானியினுடைய சிந்தனை உலக மக்கள் அனைவருக்குமானதாக இருக்கும். இறைவன் கருணைய வடிவமானவன், உயிர் பழி என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது என்று வள்ளலார் மிக ஆழமாக வலியுறுத்தினார், மிக ஆழமாக வலியுறுத்தினார். அதே போல கவலை என்பது இருக்கக்கூடாது என்பது வள்ளலாருடைய கருத்து. வள்ளலாருடைய உள்ள கருத்துக்களை நீங்க எடுத்து ஆழமாக பார்த்தால் எந்த உயிரிடத்தும் கவலை இருக்கக்கூடாது, உள்ளும் புறமும் ஒரு துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டமடைவதற்கு காரணமே இல்லை. எல்லாம் வல்ல இறைவனே உங்களுக்கு உள்ளும் புறமாக நிறைந்திருக்கிறான் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு கவலையே இருக்காது என்பதை அவர் ஆழமாக வலியுறுத்தினார். அப்ப மகரிஷி அவர்கள் என்ன செய்யறார், கவலை இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்லிட்டார் அங்க. ஏன்னா கவலையினால் ஏற்படுகிற துன்பம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ கவலை ஒழிப்பதற்கான ஒரு பயிற்சியை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. அதே போல பஞ்சமகா பாதகங்களை வள்ளலாரும் வலியுறுத்தி இருக்கிறார், இதை செய்யக்கூடாது. மனித உடல் வாழ்க்கையில துன்பத்திற்கு அடிப்படை பஞ்சமகா பாதகங்கள், கல், காமம், கொலை, களவு, பொய் என்ற 5ம் பஞ்சமகா பாதகங்கள். இவை 5மே மனித வாழ்க்கையிலே துக்கத்தை உண்டு பண்ணும். அதை அப்படியே மகரிஷியும் பயன்படுத்தி இருக்கிறார். தன்முனைப்பு, தான் தனது என்ற பொருள்பற்று அதிகாரப்பற்றாகி அவையே 6 தீய குணங்களாக மாறி அவற்றினுடைய வெளிப்பாடு பஞ்சமகா பாதகங்களாக நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பஞ்சமகா பாதகங்கள் அனைத்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் என்று வள்ளலார் சொல்றார். அந்த பஞ்சமகா பாதகங்களை அழிப்பதற்காக அருகுண சீரமைப்பை மகரிஷி அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அது அதனுடைய அடுத்த வெர்ஷன். இப்போ நம்ம செல்போன்ல வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் இந்த லேப்டாப் போன்ற விஷயங்கள்ல வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அது மாதிரி வள்ளலாருடைய அடுத்த வெர்ஷன் அப்டேட் ஆனவர் தான் வேதாத்திரி மகரிஷி. நாம் செய்யும் பாவங்களே நம் துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது என்பதை வள்ளலார் ஆழமாக வலியுறுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற அனைத்திற்கும் நீயே முழு பொறுப்பாளி என்பதை அவரும் தெளிவுபடுத்துகிறார். இது பல மகான்களும் வலியுறுத்திய செய்தி. இறைவனை அடைவதற்கான வழி என்ன என்று கேட்கும் போது வள்ளலார் சொல்றது, இறைவன் எப்படி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துகிறானோ அப்படி நீயும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். எப்படி ஒரு சிறிய வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவதைப் போல, ஒரு சிறு வெளிச்சத்தை கொண்டு அந்த வெளிச்சம் என்ன ஆயிரும், அதிகரிக்க அதிகரிக்க அது பெரு வெளிச்சமாகும். அது போல ஒரு சிறிய அன்பை, தயவை, கருணையை நீ பிறருக்கு கொடுக்கும் போது அதுவே பெரிய தயவாகி கடவுளுடைய அருளை பெறுவதற்கு உதவும் என்று சொல்கிறார். அப்ப எந்த இடத்திலும் பிறர் துன்பம் போக்கக்கூடிய செயல் இறைவனுடைய அருளை பெறுவதற்கான செயலாக இருக்கும். புண்ணியமும் பாவமும் எப்படி வருகிறது என்று வள்ளலார் சொல்லும் போது,
எண்ணம் சொல் செயல், அதாவது மனம் வாக்கு உடல், இந்த மூன்று வழிகளில்தான் பாமமும் புண்ணியமும் நம்மிடத்தே வருகிறது என்பதை வள்ளலார் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். மனம் வாக்கு உடல் இந்த மூன்று வழிகளில்தான் பாவமும் புண்ணியமும் நம்மை வந்து அடைகின்றது. அந்த மனதைத்தான் எண்ணம் என்றும் வாக்கைத்தான் சொல் என்றும் உடலைத்தான் உடல் மூலமாக செய்கின்ற செயல் என்றும் மகரிஷி அவர்கள் பிரித்து, எது ஒழுக்கம் என்ற போது எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தருகின்ற அனைத்தும் ஒழுக்கமற்றவை, துன்பம் போக்குகின்ற அனைத்தும் ஒழுக்கம் என்று மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன? சர்வசித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்பி அவரை உண்மை அன்பால் வழிபட்டு பூரண சித்தியை பெற வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை என்று வள்ளலார் சொல்கிறார். சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டு என்று வள்ளலாரும் அந்த தன்மையை உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அதற்கு வந்து அருட்பெரும் ஜோதி என்று பெயர் வைத்திருக்கிறார். சரிங்களா? அருட்பெரும் ஜோதி என்பது ஆணையோ பெண்ணையோ குறிப்பிடுவது அல்ல, இறைவனுக்கு அவர் கொடுத்த பெயர் அருட்பெரும் ஜோதி. மகரிஷி அவர்கள் இறைவனுக்கு கொடுத்த பெயர் அருட்பேர் ஆற்றல், இரண்டும் அருள் தன்மை கொண்டது. பேராற்றல் என்று மகரிஷி சொல்றாரு, அது பெரும் ஜோதி வடிவிலானது என்று சொல்கிறார். ரெண்டு ஒண்ணுதான், வார்த்தைகளிலே சற்று வித்தியாசம். ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வள்ளலார் அவர்கள் உணர்ந்த சத்தியத்தின்படி இறைத்தன்மை என்பது சர்வ வல்லமை கொண்டது, அது ஒன்று இருக்கிறது. அப்ப உண்மை அன்பால் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இறைவனை அடைவது சாத்தியம். அதுதான் அவர் நிறுவிய சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கை என்றும் அவர் நமக்கு விளக்கியிருக்கிறார். இறைவனுடைய செயல் நம்முடைய செயல், அதில் ஒரு கவி இருக்கிறது, எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி, எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி உபகரிக்கின்றார் யாவர், அந்த செவ்வியர்தம் செயலனைத்தும் திருவருளின் செயலெனவே தெரிந்தேன். எல்லா உயிரும் ஒண்ணுதான், எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொல்லுவார். எல்லா உயிரும் நம்மளோட உயிர் மாதிரி தானே. அப்ப எவ்வுயிரும் பொதுவன கண்டு, அது ஓரறிவா இருந்தாலும் சரி, ஈரறிவு மூவரிலிருந்து ஐந்தறிவு வரைக்கும் ஆறறிவு மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி உபகரிக்கின்றார் யாவர், அந்த செவ்வியர்தம் செயல் அனைத்தும் திருவருளின் செயலனவே தெரிந்தேன். அப்போ இறைவனுடைய செயல் என்பது எதுவாக இருக்கிறது? பிறர் துன்பத்தை போக்குவதாக இருக்கிறது. இன்னும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இது வள்ளலாருடைய மிக மிக முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங்ஸ், பிரார்த்தனை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்பது போல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பது வள்ளலாருடைய மிக ஆழமான ஒரு பிரார்த்தனை, நமக்கு கொடுத்த அவர் மிகப்பெரிய கொடுத்த ஒரு கொடை என்று கூட சொல்லலாம். அதே போல ஆலயம் என்பது உன்னுடைய உடல் தான். ஒரு உடல் என்பது அந்த உயிர் குடியிருக்கும் வீடு, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு உடல் என்பது அந்த உயிர் குடியிருக்கக்கூடிய வீடு, அந்த உயிராக இருப்பது யார்? இறைவனே இருக்கிறான். அப்போ ஒரு ஆலயம் என்பது என்ன? ஒரு உடல் என்பது அந்த உயிர் குடியிருக்கும் வீடு, அப்ப வீடுதான் ஆலயம், அந்த உயிர் தான் இறைவன்.
அப்ப ஊனிடமே ஆலயம் என்பதை வள்ளலார் வலியுறுத்தி இருக்கிறார். மகரிஷி அதே கருத்தை சொல்றாங்க, சேம் இதே கருத்து. எல்லாம் வல்ல இறைவனே உன்னுள்ளாக இருக்கிறார், இன்னும் ஒருபடி மேல போய் உன் உடலாகவே அவர்தான் இருக்கிறார். உனக்கு உள்ளாக மட்டும் இல்ல, உன் உடலாகவே அவர்தான் இருக்கிறார். பிரம்மஞான தத்துவத்திலே மகரிஷி அவங்க தெளிவா சொல்றாங்க. ஈஸ்வர பக்தி அப்படிங்கிறது என்ன? எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதே அறிதலே ஈஸ்வர பக்தி என்று சொல்கிறார் வள்ளலார். நீங்க இந்த செய்தியை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு எதுவோ நம்ம இப்போ மகரிஷியோட சொற்பொழிவை மற்ற மகான்கள் சொல்றப்ப கூட அது ஏதோ வேற ஏதோ விஷயத்தை பேசிக் கொண்டிருப்பதாக சிறிது நேரம் தோன்றும். ரெண்டுக்கு ஒரு இடைவெளியை கொஞ்சமாவது பார்க்க முடியும், ஆனால் இதுல ஒண்ணுமே ஒரு துளி கூட உங்களால் இடைவெளியை காண முடியாது. எது நம்முடைய சொத்து என்று கேட்கும்போது மகரிஷி அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க, தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு என்று சொல்கிறார். எது நம்முடைய சொத்து என்று வள்ளலார் சொல்றார் பாருங்க. அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேருமல்லாது வேறிடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்ப அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேருமல்லாது வேறிடத்தில் போகாது. அப்ப நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்முடைய சொத்து. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தந்தை தாய் இருயிரும் பாடல்ல மிக ஆழமாக நமக்கு சொல்றார். புண்ணியம் எது பாவம் எது என்று கேட்கும்போது வள்ளலார் சொல்றாரு, புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே, வேற ஒண்ணுமே கிடையாது புண்ணியம். பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாதது. ஜீவகாருண்யம்னா என்ன? பிற துன்பம் போக்குவது, பிற துன்பம் கொடுக்காமல் இருப்பது இல்லையா? இரண்டு ஒழுக்க பண்பாடு தான். அப்ப அதற்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்று வள்ளலார் சொல்றார். இறைவன் எங்கே இருக்கிறார்? எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கியது அருட்பெரும் சிவம் என்று சொல்கிறார். யாருடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார்? இதெல்லாம் மிக மிக ஆழமான விஷயங்கள். எழுத்துணையும் பேதமுறாது, எழுத்துணையும் பேதமுறார், பேதமுறார் எத்துணையும் பேதமுறாதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உள்ளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று சொல்கிறார். இது மிக ஆழமான ஒரு கவி, இது எல்லாரும் படித்து மனனம் செய்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கவி. எத்துணையும் பேதமுறாது, ஒரு துளி இமி அளவு கூட பேதம் இல்லாது. இப்ப என எப்படி ஒரு தீ சுட்டால் வலிக்குமோ அப்படி எந்த உயிரை சுட்டாலும் அந்த உயிருக்கு அந்த துன்பம் வருமா இல்லையா? அப்ப எனக்கு சுடும்போது வலி வருவது என்பது இயல்பு, ஆனால் பிறருக்கு சுடும்போது அந்த வலியை உணர்வது என்பதுதான் உயர்வு. ஒரு சிறிதளவு கூட பேதம் இல்லாமல் எவ்வுயிரும் தம்முயிர் போல், எல்லா உயிரையும் தன்னுடைய உயிர் போல எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய், எனக்கு அந்த உயிருக்கு ஒரே உரிமை கொடுப்பது. உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் அடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். இறைவன் இருக்கிற இடம் எது? மகரிஷி அதே கருத்தை வலியுறுத்துகிறார், மிக ஆழமாக வலியுறுத்துகிறார். எல்லா உயிரும் தன் உயிர் போல நினைத்து அந்த உயிருடைய துன்பத்தை போக்குவதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அந்த இடம்தான், அந்த அன்பினுடைய இடம்தான் இறைவன் இருக்கிற இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட, அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று எழுதுகிறார். இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத
நம்ம ஆழமாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். வள்ளலார் அவர்கள் பன்முக திறமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவரை பற்றி நாம சிந்திக்கும் போது, சரி, அந்த பன்முகத்தன்மை நான் பின்னாடி சொல்றேன், கடைசியா சொன்னா சரியா இருக்கும். வள்ளலார் அவர்கள் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்று மிக ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. எப்படி அன்னைக்கு நபிகள் வந்து அதே இடத்துல தான் நின்னாங்க, 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகளுக்கும் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கு பல தெய்வங்களினுடைய அடிப்படையிலே மக்கள் பல துன்பங்களிலே சிக்கிக்கொண்டு தவித்திருந்த போதுதான் அவரோடது இன்னும் கொடுமைதான். ஆனா இல்லைங்களா, 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீசஸ், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாடி அவரெல்லாம் பட்டப்பாடு எவ்வளவு இருக்கும் பாருங்க. சிறு தெய்வ வழிபாடு என்பது மனிதனுக்குள்ளாக பல துன்பங்களை ஏற்படுத்துகிறது, இன்னும் பல அறியாமைகளிலே பல சிக்கல்களை சமுதாயத்திலே உருவாக்குகிறது, குறிப்பாக உயிர் பலி என்பது அது அதிகமாக இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்த வள்ளலார் அவர்கள் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்றே ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதனாலதான் ஒளி வழிபாட்டை அனைவருக்கும் உகந்த ஒரு நெறியாக அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்போ அவர் சொல்றதுல கருமாதி திதி போன்ற சடங்குகள் கூட வேண்டாம் என்று வள்ளலார் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். தியானத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை வள்ளலார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சரிங்களா, அகவல் பாராயணம் நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அதை நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக தியானம்தான் இறைவனை அடைவதற்கான வழி, பிறர் துன்பம் போக்கக்கூடிய சேவைதான் இறைவனை அடைவதற்கான வழி என்று வள்ளலார் பல இடங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இதை படித்த உடனே எனக்கு அன்னை தெரசா அவர்கள் இதே விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்களே, எப்படி பாருங்க. உண்டியல்ல இறைவனைக்கு காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார். சரிங்களா, அப்ப எது இன்னைக்கு தேவை? மனித வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறது. உன்னை நீ எவ்வாறு வைத்திருக்கிறாய், உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. இன்னும் நமக்கு துன்பம் வரும்போது நண்பனை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அது போல நம்முடைய சோதனைகள் எல்லாமே நம்மை அறிமுகப்படுத்துவதற்கான செயல்தான். அதனால் மன தூய்மையோடு செயல்படுங்கள், கடவுள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் என்று தீர்க்கமாக கூறுகிறார். உண்மையை மட்டும் பேசுங்கள் என்பது வள்ளலாருடைய மிக முக்கியமான கருத்து. பல மகான்கள் சொல்லியிருந்தாலும் வள்ளலார் அதை மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். உடலை வருத்தி விரதம் இருப்பதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது என்பதை வலியுறுத்துகிறார். உள்ளொன்றும் வைத்து புறவொன்று பேசுவார், உறவு களமாக வேண்டும் என்று சொல்கிறார். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களுடைய உறவை நாம் நாட வேண்டாம், அது துன்பத்திலே பெரும் துன்பத்தை கொடுக்கும். நான்கு நபர்களை வெறுக்காதே என்று சொல்றார் மகரிஷி அவங்க. அதுக்குதான் அந்த வாழ்த்தும் பயணமே வந்து மிக ஆழமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா கர்ம வினைகளை கொடுப்பதில் அதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நான்கு நபர்களை வெறுக்காதே, தாய் தந்தை சகோதரன் சகோதரியை எக்காரணம் கொண்டு வெறுக்கக்கூடாது என்பது வள்ளலாருடைய கூற்று. ஏன்னா அவங்களை வெறுத்து ஒதுக்கும் போது நாம் செய்யக்கூடிய பாவம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நான்கு நபர்களை புறக்கணி என்று சொல்கிறார். சுயநலக்காரர்களை, முட்டாளை, மடையர்களை. மடையர்கள் என்றால்
அறிவின்படி செயல்படாதவர்கள் என்று பொருள். அறிவு சிந்தனை அறிவோடு செயல்படக்கூடியவர்களை நாம் சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் என்று சொல்றோம். அப்போ அறிவு கெட்டவர்களோடோ சுயநலக்காரர்களோடோ சோம்பேறிகளோடோ முட்டாள்களோடோ நாம் சேர்ந்திருப்பதை புறக்கணிக்க வேண்டும். நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு என்று சொல்கிறார். மன தூய்மை உள்ளவர்கள், சொல்கின்ற வாக்கை நிறைவேற்றுபவர்கள், கண்ணியமானவர்கள், உண்மையானவர்கள், இவர்கள் நால்வரை எப்பொழுதும் பிரியாதே என்று சொல்கிறார். என நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பது கூற்று. மகரிஷி அவங்க தெளிவா சொல்லிட்டான், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவன் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் இல்லைங்களா. அப்போ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் என்பதால் நல்லாருடைய நட்பை நீ அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒடுங்கிய இடம் தனில் தோன்றும், தோன்றிய இடம் தனில் ஒடுங்கும், இவ்விரண்டு இடமும் ஒன்று. தாமே அவ்விடம் தானே இறைவன் தாளடி என்று சொல்கிறார். அதாவது மகரிஷி அவர்கள் ஒடுங்கிய இடம் தனில் தோன்றும்னா, நீங்க தியானத்திலே ஒடுங்கிய இடத்திலே இறைவன் தோன்றுவான். இறைவன் தோன்றிய இடத்திலே ஒடுக்கம் நிகழும். இந்த இரண்டு இடமும் ஒன்று தாமே, அவ்விடம் தானே இறைவன் தாளடி என்று தியானத்தினுடைய உச்ச நிலையை விளக்குகிறார். மனிதர்களுடைய தவறுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்று சொல்லும்போது வள்ளலாருடைய மிக முக்கியமான கருத்து, மனிதர்களுடைய துன்பம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை அவர்களிடம் இருக்கின்ற ஆசைதான். ஆசையே துன்பத்திற்கு காரணம். அது வள்ளலாரே அது நமக்கு வந்து தெளிவுபடுத்துறார். அதே போல வள்ளற் பெருமான் மடங்களை நிறுவியதற்கு பதிலாக தங்கங்களை நிறுவினார்கள் என்று நான் உங்களுக்கு முன்னரே சொன்னேன் இல்லையா. அது இன்றும் அவர் ஏற்றிய அந்த அணையா விளக்கு, அன்று உடல் பிணி ஆகிய பசிப்பிணியை போக்குவதற்காக அவர் ஏற்றிய விளக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பல உயிர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதனுடைய துன்பம் கொஞ்ச நஞ்சமான துன்பம் அல்ல, நமக்கெல்லாம் அது தெரியாது. ஆக்சுவலா வள்ளலாரை பற்றி பேசும்போது பசியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பசி துன்பம் வந்தாதான் ஒரு மனிதனுக்கு ஈகை குணமே வரும் என்பதை வள்ளலார் இல்லை நபிகளே சொல்லிட்டார். 30 நாள் நோன்பு எதற்காக என்று கேட்டபோது, பிறர் படுகின்ற துன்பத்தை உணர்ந்தவன் தான் துன்பத்தை போக்குவதற்கு முயற்சிப்பான். இப்ப பசியினுடைய கொடுமையை நீ அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் பிறர் பசியை போக்குவதற்கு நீ முயற்சிப்ப, ஏன்னா அது அவ்வளவு கொடுமையானது என்று அவர் உணர்ந்திருக்கிறார். வள்ளலாருக்கு மேல ஒரு பசிப்பிணியை பற்றி யாரால பேச முடியுமானு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதற்கு முன்னாடி எத்தனையோ 1000 ஆண்டுகளாக இங்க பசிப்பிணி போக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை இந்த உலகத்துல நிலவினாலும், ஆனா அது வள்ளலாருக்கு பின்பு வள்ளலாருக்கு முன்பு என்று இரண்டாக பிரிக்கலாம். அப்ப அன்றைய தேவையாக இருந்தது உணவாக இருந்தது உடலுக்கு, ஆனால் இன்றைய தேவை அறிவுக்கான தேவை என்பதை உணர்ந்த மகரிஷி அவர்கள், வள்ளலாரே தானே இங்க இயக்கிறார், உடல் தேவை நிறைவேறி போச்சு. ஆனா இன்னைக்கும் 200 ஆண்டுகளாக அது எரிந்து கொண்டிருக்கிறது. அது தேவையான மக்களுக்கு கொடுக்கறதுல என்னைக்குமே தப்பில்லை. ஏன்னா என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு வாழ முடியாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள், வயதில் முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை. நோயுற்றவர்கள், சம்பாதிக்க திறனில்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது தப்பில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாம் முடிந்தவர்களுக்கு உணவை கொடுத்து கொண்டு அதை அன்னதானம் என்று சொல்லிக் கொண்டு அது புண்ணியத்தை கொடுக்குமா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா.
திறமையுள்ளவனுக்கு உதவி செய்வது என்பது கொல்லன் வீதியிலே ஊசி விற்பதைப் போல என்று விவேகானந்தர் சொல்றார். பசியை போக்கக்கூடிய ஆற்றல் இருப்பவனுக்கு நீ சோறு போடுறதால உனக்கு புண்ணியம் வருமா? கிடையாது. இப்ப யாருக்கு போடணும், எங்கு தேவை இருக்கிறதோ அங்க நீங்க கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அது இன்னைக்கு பல இடங்கள் செய்து கொண்டிருக்கின்றன, சிறப்பாக சில இடங்கள்ல மாறியும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அது தவறில்லை, அது அவங்களோட அறிவு நிலைப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம செல்லணும். உடல் தேவையை நிறைவு செய்து விட்டு வள்ளலார் சொல்ற அறிவு தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் செய்கிறார்கள். அப்போ வள்ளலார் அவர்கள் இந்த ஜாதி மதத்தையே ஒழிக்கணும்னு நினைச்சார். அது வந்து பெரிய விஷயம், சரிங்களா? மகரி சொல்றாரு இல்லையா, பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர வேண்டும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு தெரியுங்களா? பல மதங்கள் பல கடவுள் பழக்கத்தை ஒழித்து உண்மை ஒன்றை தேர வேண்டும் சொல்ற அதே விஷயத்தை வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மூலமாக அவர் இந்த நோக்கத்தை வந்து முதன்மை நோக்கமாக வைத்திருக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில அவற்றை கொண்டு வந்தது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. தொண்டுதான் மனித வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று சொன்னவர் வள்ளலார், சரிங்களா? வள்ளலாருக்கு வள்ளுவரின் மேல் மிகப்பெரிய ஈடுபாடு இருந்திருக்கிறது. எப்படி அவர்களுக்கு மகான்கள் மேல் ஈடுபாடு இருந்ததோ அப்படி வள்ளலாருக்கு மாணிக்க வாசகர் மேல் மிகப்பெரிய ஈடுபாடு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்வது போல இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகம் வள்ளலாருக்கு மிகப்பெரிய ஞானத்தை வழங்கியதாக சொல்றார். அதுபோல திருவள்ளுவருடைய திருக்குறள், அவர் வந்து தமிழுக்கு மிகப்பெரிய செயலை செய்தவர் வள்ளலார். மகரிஷி அவர்களுக்கும் அந்த பெரும்பணி இருக்கிறது. ஏன்னா அன்றைய காலத்திலே சமஸ்கிருதம் தான் வந்து மிக உயர்ந்த ஞான மொழியாக சொல்லப்பட்டது. உயர்ந்தது அது தாழ்வென்று சொல்லவில்லை, ஆனால் மற்ற மொழிகள் எல்லாம் ஒன்றுமில்லாததா என்று கேட்டபோது தமிழிலே அத்தனை ஞானத்தையும் நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் வள்ளலார். வள்ளலாருடைய 6000 கவிகளும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப திருக்குறள் மேல் மிகப்பெரிய அதீத ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அதனால திருக்குறள் வகுப்புகளையே வள்ளலார் தான் தொடங்கினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. திருக்குறளுக்கான விளக்க வகுப்புகளை வள்ளலார் அவர்கள் நடத்தினார் என்பது சான்றிலே இருக்கிறது. மகரிஷி அவர்களுக்கும் வள்ளுவர் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர் பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் என்று வள்ளுவரை சொல்லுகிறார். பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி என்ற கவியில அத்தனை மகான்களும் சொன்ன கருத்து ஒன்றுதான் என்று மகரிஷி சொல்றாங்க. அப்போ அந்த வள்ளுவர் மேல் இருவருக்கும் மிகப்பெரிய ஈடுபாடு இருந்திருக்கிறது. அந்த வழியிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்றேன். தாயுமானவர் மகிழ்ச்சி சொல்றார், அறிவே தான் தெய்வம் என்றார், தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் என்று ராமலிங்கரை மகரிஷி அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். மகரிஷி அவர்களும் 50 குறளுக்கு மிக ஆழமான விளக்கத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள், சரிங்களா? அப்போ 1972 வடலூரிலே சத்திய ஞான சபை அப்படின்னு என்னங்க, உண்மையான அறிவு மண்டபம். கடவுள் என்பது அறிவு வடிவமாக இருக்கிறார் என்பதை வள்ளலார் வலியுறுத்தியிருக்கிறார். ஞானம் என்றால் அறிவு. சத்திய ஞான சபையை திறக்கிறார்கள்.
1958 மகரிஷி அவர்கள் ஆழியார்ல அறிவு திருக்கோவிலை திறக்கிறார்கள். அதான் பெரிய ஒற்றுமை. அப்போ சத்திய ஞான சபை தான் இன்று அறிவு திருக்கோயிலாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது, நிறைய பேர் தெரியல. சரி, அதே போல பல்லாடி வளாகத்திலே 7 பருத்தி துணி திரைகள் இருக்கும், அதை நீங்க கவனித்திருக்கலாம். வடலூருக்கு மிக முக்கியமான நாள் வள்ளலார் அவர்கள் இறைவனோடு இணைந்த நாளாக தைப்பூச திருநாள். அதான் இன்னைக்கும் உலகம் முழுக்க வள்ளலாருடைய கொண்டாட்டமாக, எப்படி தமிழ் கடவுள் முருகனுக்கு தைப்பூசம் மிக உயர்ந்த ஒரு விஷயமா இருக்குதோ, அது போல வள்ளலாருக்கு முருகன் காட்சி அளித்ததாகவெல்லாம் வரலாறு பேசுகிறது. வள்ளலார் அவர்கள் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி என அனைத்து பயிற்சிகளையும் கற்று சித்தி அடைந்தவர்கள். கண்ணாடி பயிற்சியின் போது முருகப்பெருமான் காட்சி அளித்ததாக அந்த வரலாறு கூறு. அப்ப அதனுடைய நீட்சி தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கிற கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம். அதாவது எல்லா கடவுளும் தனக்குள் இருப்பதையும், எல்லா உயிர்களுக்கும் கடவுள் இருப்பதையும் வள்ளலார் அவர்கள் அந்த கண்ணாடி பயிற்சியிலே உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா பக்தி மார்க்கத்தில் நம்ம அதிக ஈடுபாடு கொண்டதால நம்ம முருகரை அந்த படத்திலே காண்பித்து அதை நம்ம அவ்வாறு எடுத்துக்கொண்டோம். அது அப்படி அல்ல, தனக்குள் முருகன் இருப்பதை அவர் கண்ணாடியிலே உணர்ந்திருக்கிறார். முருகன் என்றால் இறைவன், எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த இறைவன் இருப்பதை உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் கண்ணாடி பயிற்சி வள்ளலார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கண்ணாடி பயிற்சியாக வடிவமைச்சு கொடுத்திருக்கிறான். வள்ளலாருடைய அந்த தீப தரிசனத்திலே 7 திரைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த 7 திரைகளும் மகரிஷி அவங்க சொல்வாங்க, உள்ள இருக்கிற ஆன்மாவை தடுக்கிறது மும்மலங்கள் என்று. ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலங்களும் உள்ள இருக்கிற ஆன்மா உணர்வை நாம் அடைவதற்கு தடையாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆன்மா தன்னை உணர வேண்டும் என்றால் அந்த 7 காரணிகளை அது கடந்து வர வேண்டும் என்று வள்ளலார் விவரிக்கிறார். அந்த வள்ளலாருடைய அந்த முழு வளாகம் நீங்க போயிருக்கிறீங்களா? அங்க ஒரு சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கும். நான் போனப்ப அதை பார்த்தேன். நிறைய பேர் அந்த சங்கிலியை தொட்டு கும்பிடுறாங்க. முழு வளாகமே சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்குது. 21,600 இணைப்புகளை கொண்டிருக்கிறது அந்த சங்கிலி. 21,600. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடுகின்ற சுவாசத்தினுடைய எண்ணிக்கை 21,600. இன்னும் வள்ளலார் சொல்லும் போது, உள்ளிழுக்கங்கள் 21,600 என்று சொல்றார். அதனுடைய அடையாளமாக அந்த இடத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக ஒழித்து சிலை வழிபாட்டை அவர் தடைய பண்ணிட்டார். ஏன்னா உருவ வழிபாடு என்பது ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நோக்கி செல்வதற்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும், அந்த உண்மை புரியாத காரணத்தினால என்ன ஆகி போச்சுங்க, அந்த உருவ வழிபாடே மனிதனுக்குள் பிரிவை ஏற்படுத்தி விட்டது. உண்மையா இல்லையா பாருங்க. சைவம் என்றும் வைணவம் என்றும், இன்னும் அந்த கடவுள் இந்த கடவுள் என்று மனிதனுக்குள்ளே பல பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டதை அவர் உணர்றார். அப்பதான் அவர் சிலை வழிபாட்டை தடை செய்து அதை எதிர்த்து தீவிரமாக பல இடங்களிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உருவமற்ற உலகெங்கும் நிரம்பி இருக்கிற அந்த தெய்வீக இருப்பில் இருக்கிற அந்த உண்மையை பிறருக்கு நன்மை செய்வதால் நீங்கள் உணர முடியும் என்று வள்ளலார் சொல்றார். உயிர்களுக்கு சேவை செய்வதை தவிர விடுதலை அடைவதற்கான பாதை, மோட்சத்திற்கான பாதை என்று எதுவும் இல்லை. அப்போ அருட்பெரும் ஜோதி, தெய்வீக அருள் கொண்ட ஒளிதான் இறைவனாக இருக்கிறார். அது கருணை வடிவமானதாக இருக்கிறது
கருணையே அதை அடைவதற்கான ஒரே பாதை என்று பல விஷயங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இன்னும் பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இந்த வள்ளலாரை பற்றி பேசுறதுக்கு அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நுனிப்புள் தான் மேய்ந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. வள்ளலாரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு இந்த அகவல் படிக்கும்போது தான் மகரிஷி சொன்ன பல்வேறு நுட்பங்கள் இந்த அகவலுக்குள்ளே இருக்கிறத சிறிய அளவில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்ம வள்ளலாரையும் கொஞ்சம் தொட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா வள்ளலார் வந்து பல்வேறு ஞான நிலைகளை பெற்றவர்கள், சரிங்களா? அவருடைய கருத்துக்கள்ல பல கருத்துக்களை நாம் எடுத்து ஆழமாக செயல்படுத்த வேண்டிய கருத்துக்கள் நம்மிடம் நிறைய வந்து இருக்கிறது. அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு நிச்சயமா முயற்சி செய்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு மனதிலே இருத்தி கொள்வோம். நம்முடைய முதல் பிரார்த்தனை அதுவாகத்தான் இருக்கிறது. வாழ்க வையகம் என்று சொல்வதே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்ப அதைத்தான் வாழ்த்தும் பயணம் என்ற நிலையிலே மகரிஷி அவர்கள் மிக மிக ஆழமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, வள்ளலாருடைய அந்த பன்முகத்தன்மை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யிருக்கிறேன். இது நீங்க வேதாத்திரி மகிழ்ச்சிக்கு அப்படியே பொருந்துறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. வள்ளலார் ஒரு அருள் ஆசிரியராக இருந்திருக்கிறார், ஒரு ஞான ஆசிரியராக இருந்திருக்கிறார், இறைவனுடைய அருளை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்திருக்கிறார், ஒரு இதழ் ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார், ஒரு உரை ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார், உரைநடைகளிலே பல உரைநடைகளை எழுதியிருக்கிறார், சமூக சீர்திருத்தவாதியாக அவர் இருந்திருக்கிறார், சித்த மருத்துவராக இருந்திருக்கிறார், சிறந்த சொற்பொழிவராக இருந்திருக்கிறார், ஞான ஆசிரியராக இருந்திருக்கிறார், ஒரு தீர்க்க தரிசியாக இருந்திருக்கிறார், பல நூல்களை எழுதி நூல் ஆசிரியராக இருந்திருக்கிறார், பசிப்பினை போக்கிய அருளாளராக இருந்திருக்கிறார், பதிப்பாசிரியராக, போதகாசிரியராக, மெய் மொழி ஆய்வாளராக, மிகச்சிறந்த பண்பாளராக இருந்திருக்கிறார். இந்த எல்லா தன்மையுமே வேதாத்திரி மகரிஷிக்குள்ள நம்மளால பார்க்க முடியும். அதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு, சரிங்களா? இது அத்துணை தன்மையிலே ஒன்றை கூட விடாமல் அத்துணை தன்மையும் மகரிஷி உண்டு. நான் விஷய வியந்து போனேன். சித்த மருத்துவர் வள்ளலாருடைய பல கவிகளிலே பல மருத்துவ ஞானங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மகரிஷி அவங்களும் அதே மாதிரி தானே, எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. இன்னும் வள்ளலார் இருந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா இயற்கையிலிருந்து வந்ததை நீங்கள் இயற்கையோடு தான் இணைக்க வேண்டும், அதே போல எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, கடவுள் என்பவர் ஒருவரே, பல கடவுள் அல்ல, ஜாதி மதம் மொழி என்ற விதத்திலே நம்மை நாமே வேறுபடுத்திக் கொள்ளக்கூடாது, அனைவரும் ஒன்று என்ற அடிப்படையிலே நாம் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும், மதவெறி இருக்கக்கூடாது என்றெல்லாம் வள்ளலார் பல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் சரி போதும், பேசிட்டே இருந்தா உங்களுக்கு நேரம் போயிட்டே தான் இருக்கும். மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு தூரம் இந்த உரையை பொறுமையாக நின்று கேட்டதுக்கு முதல் நன்றி, இல்லையா? ஏன்னா வள்ளலாரை பற்றி நாம நினைப்பது என்பதே ஒரு பெரிய ஒரு புண்ணிய செயலாக இருக்கிறது. இன்னும் நிறைய அவர் சொன்ன விஷயங்கள், 40 தத்துவங்கள் என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது நம்ம சிந்திப்போம். திருவருட்பா, மகரிஷி அவர்களுக்கும் பல எதிர்ப்புகள் இருந்தது போல வள்ளலார் அவர்களுக்கும் அதை விட தீவிரமான பல எதிர்ப்புகள் இருந்தது, அது சொல்லி ஆகும். அவருடைய கருத்துக்கு எதிராக கண்டனமான நூல்களை கூட பலர் எழுதியிருந்தார்கள். அந்த காலத்துல பலவிதமான விமர்சனத்துக்கு உட்பட்டார்.
கொஞ்ச நஞ்ச விமர்சனம் அல்ல. அவர் மறைவை கூட ஒரு சிலர் வந்து அவங்க வந்து எரிச்சிட்டாங்க என்று எல்லாம் கூட சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்ன இருக்கிறது என்பது இன்னும் முழுமையாக நம்ம நிலைக்கு எட்டல. அப்போ அந்த அளவிற்கு அவர் வந்து அந்த சமுதாய மக்களுடைய நன்மைக்காக அந்த உண்மை நெறியிலே நின்று செயல்பட்டிருக்கிறார்கள். மகரிஷி அவர்களும் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. நிறைய இடங்கள்ல மகரிஷி அவங்களும் சமுதாய நலனுக்காக பல்வேறு கருத்துக்கள்ல சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள் மகரிஷி அவர்கள். எதிர்த்து போராடியதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப பயிற்சி ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று சிறப்பாக புரிந்து கொண்டு அதை மிக அற்புதமாக வடிவமைச்சு நம்ம ஒரு கொண்டாந்து சேர்த்துட்டான். இப்ப வள்ளலார் வேதாத்திரி மகரிஷியினுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே அவர்களுடைய தொடர்ச்சி தான், மகான்களுடைய தொடர்ச்சி தான் நாம் இங்க இருக்கிறோம். இன்னும் இந்த கருத்துக்களை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய நம்முடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்வோம். நம்மால் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்குவதற்கான செயலிலே ஈடுபடுவோம் என்று கூறி, இந்த தெய்வீக நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வேதாத்திரியம் என்ற தலைப்பில் ரொம்ப ஒரு அருமையான அற்புதமான ஆகச்சிறந்த உரை வழங்கிய ஐயா.